நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பார்த்தீங்கன்னா எங்கள் சேலம் மாவட்டத்தில் ஒரு சிறப்பான ஒரு முறையில் மக்கள் மத்தியில் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வாய்ந்த ஒரு இடம் இது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அணைமேடு. இந்த அணைமேடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் டு தாரமணம் போகிற வழியில் இருக்குது. தாரமணத்துக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவு தூரத்தில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அணைமேடு இந்த பகுதி பேர். இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பேர் மட்டும்தான் அணைமேடாக இருந்தது. ஆனால் பல வர காலங்களாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் நீர்நிலைகள் வந்து அவ்வளோவா இல்லை. இந்த அருவி போல் ஒரு காட்சி வந்து இந்த பகுதி மக்கள் பார்த்து பல வருடங்கள் ஆகுது. இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கடலுடைய அருளால் எங்களுடைய பகுதியான இந்த பகுதி அணைமேடு பகுதி தண்ணீரால் வந்து நிரம்பி வழியுது. இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுடைய மாவட்டத்துக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடமா இந்த இடம் செயல்பட்டுருக்குன்னு நினைக்கல. உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது அணைமேடு. இது பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் டு தாரமங்கலம் வர வழியில் இருக்குது. தாரமங்கலத்துக்கு பார்த்திங்கன்னா பிஃபோர் வந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் உள்ளே தான் இருக்குது. 4-5 கிலோமீட்டருக்குள்ளே கண்டிப்பாக வந்து இந்த பக்கம் பயணம் செய்கிறீங்க வந்து இந்த இடத்த பார்க்கலாம். எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் தெரியலும் இல்லை. வந்து சேஃபாக இருந்துட்டு சேஃபாக அந்த இடத்த பார்த்துட்டு போகலாம். நீங்கள் வந்து இந்த இயற்கையை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு இடமா, சிறப்புமிக்க ஒரு இடமா இருக்குது. கண்டிப்பாக வாங்க, அந்த மாதிரி இடத்த வந்து கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது சேலத்தில் குற்றாலம், சேலத்தின் குற்றாலமாக இது இருக்குது. இன்னும் சொல்ல போனால் எங்கள் தாரமங்கலத்தில் எப்படி கைலாசநாதர் கோயில் வந்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடமோ, மேச்சரில் எப்படி நம்ம பத்ரகாளி அம்மனும், மேட்டூரில் எப்படி நம்ம மேட்டூர் டேமும், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள சேலத்தில் இன்னும் நிறைய சிறப்பம்சமான நிலையங்கள்லாம் நிறைய இருக்குது. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்காடுக்கு அப்புறம் ஒரு சிறப்பான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடமா திகழ்கிறது பார்த்திங்கன்னா இந்த அணைமேடு தான். கண்டிப்பாக அந்த அணைமேடு பகுதிக்கு வாங்க, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த பார்த்து ரசிப்பீங்க.